மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்னங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தொகுப்பை பாருங்க. ஆடியில அம்மனும் புரட்டாசியில பெருமாளும் மார்கழியில அனைத்து தெய்வங்களும்னு மாதத்துக்கு ஒரு தெய்வத்தை வழிபட வகுத்திருக்காங்க நம்ம முன்னோர். ஏன்னா ஆடியில பலமுள்ள காற்று வீசும். அப்படி வீசும் காற்று விஷக்காற்று என்பதால மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அம்மன் கோவில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கும் போது விஷக்காற்று முறியடிக்கப்படுவதோட இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்குது. இதே புரட்டாசி மழைக்காலம் என்பதால மக்கள் தங்கள் வீடுகளிலேயே அப்போது கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுறாங்க. இந்த மாதத்துல காய்கறிகளோட சத்தும் துளசி தீர்த்தமும் நம்மளோட உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருது. இதே போல மார்கழி மாதத்தின் அதிகாலையில ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலத்தை தரும் காற்று அதிகம் பூமியில இறங்கும். இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதாலதான் மார்கழி அதிகாலையில பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும்னு முன்னோர்கள் கூறியிருக்காங்க. இப்போ ஏன் எல்லா விரதங்கள்லயும் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்படுறாங்கன்றத பார்க்கலாம். பெண்களை எதற்கும் ஒப்பிட முடியாத ஓர் உயரிய இடத்துல வைத்திருக்கு நம்மளோட சாஸ்திரங்களும் வேதங்களும். ஒரு பெண் ஆறு விதமான தன்மைகளை கொண்டவ. அவளே தெய்வமாகவும் மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாள். அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். ஆகவேதான் பெரும்பாலான விரதங்கள்ல பெண்களின் பங்கு அதிகமுள்ளது. அடுத்ததா மார்கழி கோலத்துல சாணம் வைப்பது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். பசுமாட்டோட சாணம் அற்புத பலன்களை தரும் ஒரு ஒப்பற்ற கிருமி நாசினி என்பது உலகளவுல பல அறிவியல் வல்லுநர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை. நம்மளோட வீட்டை சுற்றி பரவி இருக்கிற பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது சாணம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களால நோய் தொற்றுகள் ஏற்படும். இதை தவிர்க்கவே சாணத்துல மகாலட்சுமி உறைவதாகவும் சாண பிள்ளையார் பிடித்து வைத்தா நல்லதுன்னும் கூறி வாசல்ல சாணத்தை கரைத்து தெளிப்பதை பழக்கமாக்கினாங்க நம்மளோட முன்னோர். ஆனா சாணத்தின் மேல பூ வைப்பது எதற்காகங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அது ஏன்னா சாணத்தின் மீது வைக்கும் பூக்களின் தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீக்களுக்கு உணவு கிடைக்கிறது மட்டுமல்லாம சாணத்தின் பயனால அந்த தேனியின் விஷமும் எடுக்கப்படுது. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடக்கிய மார்கழி மாத கோலங்களால பெண்களின் கற்பனை திறன் வளர்வதோட காசு தராமலேயே யோகாவை செய்த பலனும் கிட்டும். ஒருமுக சிந்தனை ஏற்பட்டு அறிவும் கூர்மையாகும். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.